சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே துவக்க நேந்தலை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன். இவரது மனைவி தமிழ்ச்செல்வி, வயது 50. சென்னையில் கணவர் கூலி வேலை செய்கிறார். வருமானமின்றி தவிக்கும் தமிழ்ச்செல்வியின் தந்தை வழியில் கிடைத்த இடத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதி பெற்று வீடு கட்ட திட்டமிட்டார். இதற்காக கலெக்டர் ஆபீஸில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் கலெக்டர் ஆஷா அஜித்திடம் தமிழ்ச்செல்வி மனு அளித்தபோது திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அவரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். தமிழ்ச்செல்வியின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க கலெக்டர் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு பரிந்துரை செய்தார்.